அனைவருக்கும் வணக்கம். சனி ஜெயந்தி நாட்களில் என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, இதை பற்றின முழுமையான தகவலை தான் இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும், அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீதி பகவானாக இருக்கக்கூடிய சனி பகவான் அவதரித்த ஒரு நாள் தான் வைகாசி மாதத்தில் வரக்கூடிய சர்வ அமாவாசை தினத்தில் சனி ஜெயந்தியாக கொண்டாடப்படுது. சனி ஜெயந்தி அற்புத தினத்தில் சனி பகவானுக்குரிய பொருட்களால் சிறப்பு வழிபாடு, அவருக்குரிய மந்திரங்களை உச்சரித்து வழிபாடு செய்வது மிகவும் அவசியமான ஒன்றாக சொல்லப்படுது. நவ கிரகங்களில் கர்ம காரகன் என்று அழைக்கப்படுபவர் சனி பகவான். நாம் செய்யக்கூடிய பாவ புண்ணியத்திற்கான பலன்கள் ஏழரை சனி காலத்திலும் அடுத்த தலைமுறைக்கு பூர்வ புண்ணியமாக செல்லும் அப்படின்னே சொல்லலாம். யார் ஒருவர் தன் வேலையை சரியான நேரத்தில் நீதி நேர்மையை கடைபிடித்து முறையான வகையில் செய்கிறார்களோ அவர்களுக்கு ஏழரை சனி அல்லது மோசமான தசா புத்தி நடந்தாலோ இக்கட்டான கிரக நிலை அவருக்கு எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது அப்படின்னே சொல்லலாம். நீதி பகவானாக இருக்கக்கூடிய சனி பகவான் அவதரித்த தினம் வைகாசி மாதத்தில் வர சர்வ அமாவாசை தினத்தில் சனி ஜெயந்தியாக கொண்டாடப்படுது. அந்த வகையில் சுபக்ருது வருடம் வைகாசி 16ஆம் தேதி வரக்கூடிய சர்வ அமாவாசை தினத்தில் கடைபிடிக்க வேண்டியதாக இருக்குது. மே 29 ஞாயிற்றுக்கிழமை மாலை 3:49 அமாவாசை திதி தொடங்குகிறது. மே 30ஆம் தேதி மாலை 5:17 அமாவாசை திதி நிறைவடைகிறது. நீதிமான் சனி பகவான் ஜெயந்தி தினமான மே 30ஆம் தேதி எப்படி சனி பகவானை வணங்க வேண்டும், வழிபாடுவதற்கான நேரம் எப்படி வணங்கினால் அதிக பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். சனி ஜெயந்தி அற்புத தினத்தில் சனி பகவானுக்குரிய பொருட்களால் நம்ம சிறப்பு வழிபாடு, அவருக்குரிய மந்திரங்களை உச்சரித்து வழிபாடு செய்வது மிகவும் அவசியமான ஒன்றாக சொல்லப்படுது. குறிப்பாக அருகிலுள்ள சிவாலயங்களுக்கு சென்று வழிபட்டு சனீஸ்வரரை வழிபாடு செய்வது நல்ல பலன்களை பெற்றுத்தருமா. சனி ஜெயந்தி மே 30 என்பதால் அன்று வரக்கூடிய சனி நேரம் காலை 7 முதல் 8 நவகிரகங்களில் உள்ள சனி பகவானை வழிபட்டு அவருக்கு உகந்த எல் தீபம் ஏற்றி கருப்பு நிற வஸ்திரங்களை சாற்றி வழிபட வேண்டும். கோவிலுக்கு சென்றுதான் சனி பகவானை வழிபட வேண்டும். வீட்டில் சனி பகவானை நாம் படையல் வைத்து வழிபடக்கூடாது, ஆனால் அவரை நினைத்து நாம் வீட்டிலேயே வணங்கலாம். அவரை கோவிலுக்கு சென்று வழிபட விட்டாலும் பரவாயில்லை, அவர் ஏழை எளியோர்களில் நிறைந்திருக்கக்கூடியவர் அப்படின்னே சொல்லலாம். இதனால் ஏழைகளுக்கு நம்மால் முடிந்த உதவிகளை செய்தாலே அவரின் அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும், நன்மை தேடி வரும் அப்படின்னே சொல்லப்படுது. சனி பகவான மகிழ்விக்கவும் ஆசீர்வாதத்தை பெறவும் சனி ஜெயந்தி அன்று பலர் விரதம் இருந்து சனி பகவான வணங்குவாங்க. அன்றைய தினத்தில் விரதம் இருப்பதால் அதிகப்படியான நன்மைகள் நமக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லப்படுது. கிரகங்களிலேயே சனி மிகவும் மெதுவாக நகரக்கூடிய கிரகம். பலர் தங்கள் வாழ்க்கையில் அதன் செல்வாக்கின் காரணமாக இதை எதிர்மறையாக கருதுகின்றாங்க, ஆனால் உண்மையே அதுவல்ல. சனி பகவான் மிகவும் கண்டிப்பானவர். தொடர் முயற்சி, அர்ப்பணிப்பு மற்றும் நம்பிக்கையுடன் தடைகளை கடக்கும் ஒருவரின் வெற்றி கனியை வழங்கக்கூடியவர். எனவேதான் இவர் நீதிமான் என்று அழைக்கப்படுறாரு. சனி தோஷத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் அதிலிருந்து விடுபட சனி ஜெயந்தி ஒரு சிறந்த வாய்ப்பாக இருக்கு. இந்த நாளில் சனி பகவானின் விருப்பமான பக்தர்களாக விரும்பினால் உங்கள் ராசிக்கேற்ப சில நடவடிக்கைகளை இன்று நீங்கள் மேற்கொண்டால் போதும். இவற்றை தவறாமல் பின்பற்றினால் சனி பகவானின் உதவியுடன் அவரது முழு அருளையும் பெறலாம். 12 ராசிக்காரர்கள் சனி ஜெயந்தி நாளில் என்ன மாதிரியான பொருட்களை தானம் செய்தால் சனி பகவானின் அருள் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கலாம். மேச ராசிக்காரர்கள் ஏழை மற்றும் உதவியற்ற மக்களை தொந்தரவு செய்யக்கூடாது. ரிஷப ராசிக்காரர்கள் சனி ஜெயந்தி அன்று ஏழை மக்களுக்கு நன்கொடை அளிப்பது மிகவும் நல்லதாக சொல்லப்படுது. சனி பகவானின் பெயரை இன்று முழுவதும் நீங்கள் உச்சரிக்க வேண்டுமாம். மிதுன ராசிக்காரர்கள் மூத்தவர்கள் மற்றும் பெரியோர்களை மதிப்புடனும் மரியாதையுடனும் நடத்த வேண்டுமாம். சனி பகவானுக்கு கருப்பு உளுந்தை படுத்து அதன் மூலம் சனி தோஷத்திலிருந்து விடுபடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சனி ஜெயந்தி நாளில் கடக ராசிக்காரர்கள் தசரத மன்னரின் சனி மூலத்தை ஓதுவது மிகவும் பயனுள்ளதாக ஒன்றாக சொல்லப்படுது. இப்படி செய்வதன் மூலம் சனி பகவானின்
பரிபூர்ண ஆசிர்வாதம் மற்றும் அருளும் கிடைக்குமாம். சிம்ம ராசிக்காரர்கள் சனி ஜெயந்தி நாளில் எந்த ஒரு வேலையை செய்யும் முன்பும் அனுமனுக்கு பூஜை செய்த பின்னரே ஆரம்பிக்க வேண்டும். இப்படி செய்வதால் உங்களின் முக்கிய காரியங்கள் தடையின்றி வெற்றிகரமாக சனி பகவானின் ஆசிர்வாதத்துடன் நடைபெறும் அப்படின்னே சொல்லலாம். அத்தோடு சனி பகவானின் முழு அருளும் நமக்கு கிடைக்குமாம். கன்னி ராசிக்காரர்கள் சனி ஜெயந்தி நாளில் விரதம் இருப்பது பயனுள்ள ஒன்றாக சொல்லப்படுது. மேலும் இன்று முழுவதும் சனி பகவானின் மந்திரங்களை உச்சரிப்பது நன்மை பயக்கும். அத்தோடு சனிதோஷம் இருந்தால் விளங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. துலாம் ராசிக்காரர்கள் சனி ஜெயந்தி அன்று ஏழை மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும். சனி பகவானின் கோவிலுக்கு சென்று சனி பகவானுக்கு எள்ளு கொண்டு நம்ம தீபம் ஏற்றி வழிபட வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுது. விருச்சிக ராசிக்காரர்கள் காலையில் எழுந்ததும் மாடு அல்லது நாய்க்கு உணவளிக்க வேண்டும். அனுமன வழிபடுவதால் நமக்கு நிறைய பலன்கள் பெற்றுத்தரும் அப்படின்னு சொல்லப்படுது. தனுசு ராசிக்காரர்கள் சனி ஜெயந்தி நாளில் அரச மரத்திற்கு கீழே ஒரு விளக்கு ஏற்றி சனி பகவானை வணங்கினால் சனி பகவானின் முழு அருளும் நமக்கு கிடைக்கும். மகர ராசிக்காரர்கள் வீட்டை தேடி வரும் ஏழை மக்களுக்கு உணவளிப்பதன் மூலம் சனி பகவான் சந்தோஷப்படுவார். அத்தோடு இவர்கள் சனி பகவான் பிறந்த நாளான இன்று சனி பகவானின் மந்திரத்தை சொல்லி உச்சரிக்க வேணும் அப்படின்னு சொல்லப்படுது. கும்பராசிக்காரர்கள் சனி பகவானின் பிறந்த நாளன்று அனுமனை வழிபடுவதன் மூலம் சனிதோஷத்திலிருந்து விடுபடலாம். மீன ராசிக்காரர்கள் எல் தீபம் கொண்டு தீபம் ஏற்றி வழிபடுவதால் அனைத்து விதமான பலன்களும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. சனி என்ற வார்த்தையை கேட்டாலே எல்லோருக்கும் ஒரு விதமான பயம் ஏற்படும். அந்த அளவுக்கு சனி பகவானை பார்த்து பயந்திருப்போம். ஆனால் உண்மையில் சனி பகவான் அந்த அளவுக்கு பயமுறுத்தக்கூடியவர் என்று நினைத்தால் நிச்சயமாக கிடையாது அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். நாம் செய்யும் தவறுகளுக்கு தண்டனையை தந்து நம்மை நல்வழிப்படுத்துபவர் சனி பகவான் தான். வேகமாக செல்லும் நம் வாழ்க்கை சக்கரத்தை தடுத்து நிறுத்தி நாம் எதற்காக இந்த பூமிக்கு வந்தோம், நாம் இலக்கு எது என்பதை நமக்கு உணர வைப்பவர் சனி பகவான். நவ கிரகங்களை எந்த ஒரு கிரகத்துக்கும் இல்லாத தனி சிறப்பு சனி பகவானுக்கு இருக்குது. சனி பகவான் பூமியை சுற்றி வருவதற்கு 30 வருடங்கள் ஆகும் அப்படின்னே சொல்லலாம். ஒரு லக்னத்தில் இருந்து இன்னொரு லக்னத்திற்கு செல்ல அதிக காலம் எடுத்துக்கொள்ளும் ஒரே கிரகம் சனி. ஏழரை சனி, அஷ்டம சனி ஆகியவற்றின் வழியாக வாழ்க்கையின் அனுபவத்தையும் புரிதலையும் செய்யக்கூடியவர் அப்படின்னே சொல்லலாம். எல்லோரும் ஏழரை சனியை கண்டு அதிகம் பயப்படுவாங்க. உண்மையில் அஷ்டம சனிதான் ஒருவருக்கு அவமானங்களையும் அலைச்சல் திரிச்சல்களையும் தேடித்தரும் அப்படின்னு சொல்லப்படுது. வாழ்க்கையின் எந்த விதமான பிரச்சனையும் எதிர்கொள்வதற்குரிய துணிச்சலையும் இயல்பாக கையாளுவதற்குரிய அனுபவத்தையும் தருபவரே சனி பகவான். சனி பகவான் சித்தர்கள், பாசாங்கற்ற உண்மையான ஆன்மீகவாதிகள், கடைநிலை ஊழியர்கள், நிறுவனங்களில் பணிபுரியவர்கள் வழியாக மக்கள் சேவை செய்வர்கள் சனி பகவான் காரணக்கர்த்தவராக இருக்கின்றார். சனியின் ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் பாசாங்கு செய்யாமல் உண்மையாக உழைக்கக்கூடியவர் அப்படின்னே சொல்லலாம். மகரம், கும்பம் ஆகிய இரண்டு லக்னங்களுமே சனியின் ஆட்சி. அருகிலேயே இருக்கும் இரண்டு லக்னங்களிலும் ஆட்சி பெறும் கிரகம் சனி மட்டுமே. துலாம் ராசியில உச்சமடையும் இவர் மேஷ ராசியில நீச்சமடைகின்றார். ஒருவரின் ஜாதகத்துல சனி நீச்சம் அடைவது ஒரு விதத்துல யோக பலன்களாகவே பார்க்கப்படுது. கடினமாக உழைப்பையும் அலைச்சலையும் தரக்கூடிய கிரகம் அப்படின்னே சொல்லலாம். இவர் நீச்சமடைந்து பலம் இழந்து போனால் அந்த ஜாதகர் சொகுசான வாழ்க்கை வாழ்க்கக்கூடிய வாய்ப்பை பெறுவராக இருப்பாங்க. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும் நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.